இப்போ 1.1 லேயே 7th சம் பார்க்கலாம்ப்பா. Prove that 1 by a b c b plus c, 1 by b c a c plus a, 1 by c a b a plus b. இந்த டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ நம்ம எவ்வளவுன்னு சொல்லணும், 0 கொண்டு வரணும். ஏன்னா ப்ரூவ் தட் சம். ஓகே, இப்போ சொல்யூஷன் போட்டு அதே க்வெஸ்சன் எடுத்து இங்கே நம்ம எழுதிக்கிட்டோம். ஈக்குவல் டு, இது கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க. இதில் 1/a இருக்கா, சரி. இதில் பிசி இருக்குது, ஒரு ஏ பத்துலையா. அப்போது நான் என்ன பண்ண போகிறேன், இதில் பார்த்தீங்கன்னா இது இந்த நம்ம இந்த மிடில் இருக்கிறது நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, இதில் ஏ இல்லையா, அப்போ இந்த லைன் ஃபுல்லாக ஏவால் மல்டிப்ளை பண்ணணும். இதில் பி இல்லையா, இந்த லைன் ஃபுல்லாக பியால் மல்டிப்ளை பண்ணணும். இதில் சி இல்லையா, இந்த லைன் ஃபுல்லாக சியால் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நம்ம வெளியெடுக்கிறதுனா எடுத்து எழுதிக்கலாம். இப்படி எப்போவுமே இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணுறோன்னா அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக டிவைடும் போடணும். இப்போ இது ஃபுல்லாக ஏவால் மல்டிப்ளை பண்ணுறேன்னா வெளியில் ஒரு 1/a போடணும். இது ஃபுல்லாக பியால் மல்டிப்ளை பண்ணுறேன்னா வெளியில் ஒரு 1/b போடணும். இது ஃபுல்லாக சியால் மல்டிப்ளை பண்ணுறேன்னா வெளியில் ஒரு 1/c போடணும். ஓகேவா, இப்போ ஈக்குவல் டு 1/, நான் ஜென் எல்லாத்துக்கும் காமனாக 1/ABCன்னு போட்டேன். ஒரு 1/a, ஒரு 1/b, ஒரு 1/c போடணும். அண்ட் ஜென்ரலாக 1/ABCன்னு போட்டாச்சா, அண்ட் டிட்டர்மினன்ட் போட்டாச்சா. இப்போ இதில் வந்து ஏவால் இன்ட்டு பண்ணலாமா, ஏவை இன்ட்டு பண்ணால் ஏவுக்கு ஏ கேன்சல் ஆச்சுன்னா என்ன இருக்கும், 1 இருக்கும். இப்போ இதில் ஏபிசின்னு இருக்கும். இதில் ஏபி ப்ளஸ் ஏசி, ஏபி ப்ளஸ் ஏசி, ஏசின்னு சொல்லலாம், சிஏன்னு சொல்லலாம். அது உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்கும் எழுதிக்கேன். நான் வந்து சைக்ளிக் ஆர்டரில் எழுதியிருக்கேன். ஏபி பிசி சிஏ இதுதான் சைக்ளிக் ஆர்டர். ஒருவேளை நான் ஏசின்னு வந்தாலும் சிஏன்னு எழுதிப்பேன், சிபின்னு வந்தாலும் பிசின்னு எழுதிப்பேன். ஏபி பிசி சிஏ நீ அப்படி எழுதுறதுனாலும் ஓகே, எனக்கு டவுட்டாக இருக்குது, நான் அப்படி எழுதுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஏபி ப்ளஸ் சிஏவா, இதை ஃபுல்லாக ஏவால் மல்டிப்ளை பண்ணியாச்சா. செகண்டு, இது ஃபுல்லாக பியால் மல்டிப்ளை பண்ணலாமா, அதுக்கு தான் 1/b இங்கே போட்டோம். அப்போ பிக்கு பி கேன்சல் ஆயிரும், 1. இதில் ஆல்ரெடி இதில் வந்து பிஏ மல்டிப்ளை பண்ணால் ஏபிசி இருக்கா. அடுத்து இதில் பிஏ மல்டிப்ளை பண்ணால் பிசி ப்ளஸ் ஏபி, பிசி ப்ளஸ் ஏபி. அடுத்து லாஸ்ட்டு இது ஃபுல்லாக சிஏல மல்டிப்ளை பண்ணலாமா, அதை 1/c வெளில போட்டாச்சு. இதில் சிக்கு சி கேன்சல் ஆச்சுன்னா 1. இதை சிஏல மல்டிப்ளை பண்ணால் ஏபிசி, இதை சிஏல மல்டிப்ளை பண்ணால் சிஏ ப்ளஸ் பிசி, இல்லை சிஏசி ப்ளஸ் பிசி, எதுனா எழுதிக்கலாம். ஓகேவா, சரி. அப்போது இங்கே என்ன பண்ணல இருக்கும் பாரு, R1, R2, R3 மல்டிப்ளை பை A, B, C. ஓகே, அதை வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். மல்டிப்ளைன்னு சொன்னால் போதும், இந்த 1/ABC நம்ம எதுக்காக போட்டோம்னா சொல்லி தரலாம். அதை மல்டிப்ளை பண்ணுறனாவே இங்கே டிவைட் வரும். ஐயோ, அதை சொல்லி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அடுத்தது வெரி சிம்பிளாக முடிச்சிடலாம்ப்பா. இந்த காலம் ஃபுல்லாக ஏபிசி இருக்கா, அதை தூக்கி வெளியில் எழுதிடு. ஒரு ரோ காலம் ஃபுல்லாக ஒரு ஏபிசி எழுதினா போதும், ஒரு ரோ ஃபுல்லாக ஒரே மாதிரி தான் ஒரு தான் எழுதினா போதும். அப்போ ஒரு ஏபிசி, நீ இதுக்கு ஒரு ஏபிசி, இதுக்கு ஒரு ஏபிசி எழுதிடாதீங்க. டோட்டலாக இது காமனாக ஒரு ஏபிசி வெளியே எழுதிட்டோம்னா ஆல்ரெடி பை ஏபிசி இருக்கா, அப்போது சி ஒனில் வர 1 அப்படியே இருக்கும். இது ஏபிசி காமன் எடுத்துகிட்டா ஏபிசியால் டிவைட் பண்ணால் 1, ஏபிசியால் டிவைட் பண்ணால் 1, ஏபிசியால் டிவைட் பண்ணால் 1. ஏபிசி வெளியே எடுத்து மீது 0 போட்டுறாதீங்க, 1, 1, 1. இது அப்படியே இருக்கட்டும். இந்த ஏபிசிக்கு ஏபிசி கேன்சலா, சரி. அப்போ இடத்துல 1 அது போடுறது அவசியம் இல்லை. இப்போ இந்த டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ வந்து நான் 0 போட்டுக்கிட்டேன் டேரெக்டாக. ஏன் இந்த டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ 0? ரெண்டு, எனி டூ ரோ ஆர் எனி டூ காலம் சேமாக இருந்தால், சிமிலராக இருந்ததுன்னா அதனுடைய அந்த டிட்டர்மினட்டோட வேல்யூ 0. இதில் வந்து C1 சிமிலர் C2. அதனால் இந்த டிட்டர்மினட்டோட வேல்யூ 0. அதாவது ஃபஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப்பு மூணாவது ஸ்டெப்பில் 0 போட்டுறோம். ஃபஸ்ட் ஸ்டெப்பில் இதை ஏவால் மல்டிப்ளை பண்ணுறோம், இதை பியால் மல்டிப்ளை பண்ணுறோம், இதை சியால் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ வெளியில் ஒரு 1/ABC கொடுக்குறோம். அடுத்து ஆர் C2 ஒரு 1/ABC காமன் எடுக்கிறோம். இங்கே எழுதணும், எழுதி காட்டணும் ஒரு அவசியம் இல்லை, எழுதினாலும் தப்பு இல்லை. டேக் ஏபிசி அவுட் சைடு இன் C2, அவுட் சைடு ஃப்ரம் C2, அது எழுதலாம். இல்லை டேரெக்டாக எழுதாட்டி கூட நம்மளுக்கு தெரியுதுன்னா எழுதலாம். ஈக்குவல் டு 0, ஹென்ஸ் ப்ரௌட். ஓகே.